அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, வெல்கம் டு சிசிஎஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வட்லப்பம் ஸ்டைலில் ஒரு கடல் பாசி எப்படி வீட்டிலே ஈஸியாக செய்யலாங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்தி, வெறும் மூணே பொருளை வச்சு தான் இந்த கடல் பாசி நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியும் தரும். இது வந்து வாயில் வச்ச உடனே நல்லா கரைஞ்சிரும், ரொம்பவும் ஈஸி. வாங்க இப்போ இதுக்கான செய்முறையை பார்க்கலாம். ஒரு சாஸ்பேனில் 10 கிராம் அளவுக்கு கடல் பாசி, இந்த பேக்கெட்டில் வந்து 10 கிராம் இருக்கும். இதை வந்து பிரித்து இந்த சாஸ்பேனில் போட்டு அது மூழ்கிற அளவுக்கு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை வந்து இப்போ நம்ம வந்து வேக விடலாம். நல்லா கடல் பாசி வந்து தண்ணியில் கரையிற அளவுக்கு வேக விடணும். இப்போ கேஸ் ஆன் பண்ணி இந்த சாஸ்பேன் வச்சிடலாம். அதுக்கிடையில் வந்து 1 கப் வெல்லத்தை எடுத்து நல்லா பொடி பண்ணி அதில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி இப்போ வந்து அதை வந்து நம்ம வந்து பாகு எடுத்துடலாம். இப்போ நல்லா கரைச்சி பாகு எடுத்துக்கணும். இப்போது அந்த கடல் பாசி வந்து நல்லா கொதிச்சிருச்சு, அந்த தண்ணியோடு அந்த கடல் பாசி வந்து நல்லா கரைஞ்சிடணும். அதே மாதிரி வெல்லமும் வந்து நல்லா கொதிச்சு நமக்கு வந்து பாகு வந்துடணும். இப்படி தர 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 நல்லா கொதிச்சிடணும். அதை வந்து நம்ம வடிகட்டி நம்ம கடல் பாசியில் சேர்த்துக்கலாம். இப்படி ஜல்லடை வச்சே சேர்த்துக்கோங்க, ஏன்னா வெள்ளத்தில் மண் இருக்கும். அதனால தான் சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து மெதுவாக அப்படி ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ வந்து அந்த வெள்ளம் கடல் பாசி எல்லாமே நல்லா வெந்து வெள்ளமும் கடல் பாசியும் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் 1 கிளாஸ் தேங்காய் பால் கட்டியாக அரைமுறி தேங்காயை எடுத்து அந்த தேங்காய் பாலை வந்து நம்ம வந்து வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்க்கும்போது நீங்கள் வந்து அதை மெதுவாக தான் கிண்டி விடணும். கிண்டி கிண்டி விட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா கிண்டி விட்டு ஏலக்காய் பவுடர் இருந்துச்சுன்னா 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். எங்கிட்ட வந்து ஏலக்காய் எசன்ஸ் இருக்குது, அதனால் அது வந்து 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா கிண்டி விட்டு 1 கொதி வந்து வரணும் லைட்டாக. இப்போது கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு 2 பவுலில் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாதிரி 2 கிளாஸ் பவுலில் இப்போ வந்து இந்த நம்ம இந்த இதை வந்து நம்ம வடிகட்டி தான் சேர்க்கணும், ஏன்னா வந்து வெள்ளம் வந்து மண் இருக்கும். நம்ம ஏற்கனவே வடிகட்டி தான் சேர்த்தோம், திரும்பவும் 1 தடவை வடிகட்டி அந்த தேங்காயோட இது கூட நமக்கு வராததுனால ரெண்டுத்துலேயும் வடிகட்டி உங்களுக்கு பாதாம் முந்திரி ஏதாவது தேவைப்பட்டால் மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வெள்ளத்தோட ஃப்ளேவரே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வேறு எதுவுமே தேவையில்லை. இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து கரெக்டாக 30 நிமிஷம் வச்சாலே இது கரெக்டாக செட் ஆயிரும். ஃப்ரீசரில் வைங்க. நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா கல் மாதிரி இருக்குது. ஒரு கத்தியை வச்சு ஓரங்களில் எடுத்து விட்டு ஒரு பிளேட்டில் வந்து நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதை வந்து நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. கீழே பாருங்கள், கீழே வந்து நல்லா லைட் கலர் எல்லோவில் இருக்குது, மேலே வந்து கேரமலைஸ் பண்ண மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் மேலே இருக்குது. இதை வந்து கத்தி வச்சு நல்லா பீஸ் பீஸாக உங்களுக்கு என்ன பீஸில் வேணுமோ அதை கட் பண்ணிக்கோங்க. இப்போது பீஸ் பீஸாக கட் பண்ணியாச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேர்த்த 3 பொருளுமே ரொம்ப ஹெல்தி. கடல் பாசியும் குளிர்ச்சி, தேங்காய் பாலும் குளிர்ச்சி, ஜாகரி வந்து வெள்ளம் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரியல் வட்லப்பம் டேஸ்ட்லேயே இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். வாயில் வச்சோடனே கரைஞ்சிரும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.